வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்துடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால தினமும் பேரிச்சம்பழத்தை நீங்கள் உட்கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள்லாம் பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காப்பர், பொட்டாசியம், நார்சத்து, மேங்கனீஸு, விட்டமின் B6, மெக்னீஷியம் போன்ற சத்துக்களையும் நீங்கள் பெறலாம். ஸோ இந்த பேரிச்சம்பழத்தை நீங்கள் தினமும் 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதன் மூலம் நீங்கள் நிறைய மருத்துவ நன்மைகளை பெறுவீங்க. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களையும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு பலம் பெறுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளை பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக பேரிச்சம்பழத்தில் இருக்குது. பேரிச்சம்பழம் மனிதர்களினுடைய உடல் எலும்புகளின் தேய்மான பிரச்சனையை சரி செய்யுது. மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் அளிக்குது. எலும்புகள் வலுவிழக்கிறது, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் இது எல்லாமே ஏற்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தினமும் பேரிச்சம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஸோ உங்களுடைய எலும்புகள் பலம் பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. உடலில் ரத்தம் அதிகரிக்கணும் அப்படின்னா பேரிச்சம்பழத்தை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். பழ வகைகளில் அதிகமாக இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய பழம் பேரிச்சம்பழம் தான். ஸோ சிலருக்கு வந்து உடலில் ரத்தத்தினுடைய அளவானது மிகவும் குறைவாக இருக்கும். இதனால் அவங்களுக்கு ரத்த சோகை ஏற்படும். அவங்களுக்கு நாள் முழுவதுமாகவே இந்த அனிமியா ப்ராப்ளம், அதாவது இந்த ரத்த சோகை ப்ராப்ளம் இருக்கிறதால சோர்வாகவே இருப்பாங்க. இதுக்கு வந்து அவங்க பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக அவங்களுடைய பிளட்டில் ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிறதால ஹீமோக்ளோபினுடைய எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் ஆகும்போது அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனைகளையும் குணப்படுத்திக்கலாம். உடலில் ரத்தத்தினுடைய அளவையும் அதிகரிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கணும். கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் உறுப்புகளில் நாம் அதிகமாக எந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்களுக்கும் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒருவருக்கு வந்து கண் பார்வை திறனானது மங்களாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா ஒரு இடத்துக்கு போகிறதுக்கோ வர்றதுக்கோ படிக்கிறதுக்கு கூட நம்ம கண் பார்வை அவசியம். ஸோ இதெல்லாம் இந்த கண் பார்வை நமக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா நமக்கு இதெல்லாம் நடக்காது. ஸோ இன்றைய காலத்தில் கண் பார்வை குறைபாடு அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. இதுக்கு காரணம் சரியான ஊட்டச்சத்து, கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது தான். ஸோ இதனால் சிலருக்கு கண் பார்வை மங்குறது, மாலைக்கண் நோய் போன்ற குறைபாடுகள்லாம் ஏற்படுது. ஸோ இவங்கெல்லாம் தினந்தோறும் வந்து பேரிச்சம்பழத்தை தங்களுடைய உணவுகளை தொடர்ந்து சேர்த்துட்டு வரும்போது கண்களினுடைய பார்வை திறன் அதிகரிக்கும். கண்புரை போன்ற கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். இதயம் பலம் பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதயம் சம்பந்தமான நோயால் இப்போது பலரும் வந்து பாதிப்படைகிறாங்க. ஸோ கண்கள் பாதிப்பு போலவே இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் பாதிப்படைகிறாங்க. அதிகமாக மன அழுத்தத்தில் இருக்கிறது, கவலையில் இருக்கிறது, டென்ஷனாக இருக்கிறது, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இது மாதிரியான செயல்களால் இதயம் பெரும்பாலானோருக்கு பாதிப்படையுது. பேரிச்சம்பழத்தை தங்களுடைய உணவுகளில் அவங்கெல்லாம் சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதில் அதிகமாக இருக்கிறதால ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அந்த ப்ராப்ளத்திலேருந்து அவங்கள கியூர் பண்ணிடும். மேலும் கெட்ட கொழுப்பை குறைச்சி மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலும் பேரிச்சம்பழத்துக்கு இருக்குது. இதய சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக பேரிச்சம்பழம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து பேரிச்சம்பழத்தில் அவங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து குறைபாடுகள் தான் நமக்கு கண் பார்வை மங்கலாகக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதை குணப்படுத்துறதுக்கு பேரிச்சம்பழம் தான் சிறந்த மருந்தாக இருக்குது. மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பேரிச்சம்பழத்தை தேனோட கலந்து ஊற வச்சு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். இதனால் கண் பார்வை கோளாறுகளும் அவங்களுக்கு நீங்கும். பேரிச்சம்பழம் செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஒருவேளை உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் அல்லது வேறு ஏதாவது செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேரிச்சம்பழத்தை தினமும் தொடர்ந்து சாப்பிடுவாங்க. அதில் இருக்கக்கூடிய நார் சத்து, ஃபைபர் சத்து இந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வளிச்சு குடல் புற்றுநோயே வரக்கூடிய அபாயத்தை கூட உங்களுக்கு குறைக்கும். பேரிச்சம்பழத்துடன் நீங்கள் பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி உங்களுக்கு நீங்கி ஞாபக சக்தி கூடும். கை கால்களில் ஏற்படக்கூடிய தளர்ச்சி எல்லாம் உங்களுக்கு குணமாகும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் சத்து தமனிகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சி இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதாக மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. பேரிச்சம்பழத்தை கர்ப்ப காலத்தில் பிரசவிக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து உட்கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு அவங்க முன்னாடியே சாப்பிட்ருக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதய செயல்பாட்டை மென்மையாக்கி ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொள்ளும். எனவே பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிபிஎம் சொல்லக்கூடிய இந்த பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். தினமும் பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தால் மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் அதிகரிக்கும். அதாவது ஞாபக சக்தி, ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி, எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருப்பீங்க. இந்த இதெல்லாமே உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும்.
பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து உங்களுடைய உடல்ல ரத்த அணுக்களுடைய அளவை அதிகரிச்சு ரத்த சோகை வரக்கூடிய அபாயத்தை குறைக்கும். எனவே உங்களுடைய உணவுல வந்து உங்களுடைய உணவுகளை நீங்க பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கும் போது உங்களுடைய உடலில் ரத்தத்தினுடைய அளவு சீராக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நீங்க தினமும் 3 பேரிச்சம்பழத்தை வந்து சாப்பிடணும். சளி இருமலுக்கு பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டைகளை நீக்கி பாலில் போட்டு காய்ச்சி பருகி வந்தால் சளி இருமல் ப்ராப்ளம் எல்லாம் குணமாயிடும். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எலும்புகள், அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய எலும்புகள் வந்து பலம் இழந்து காணப்படும். அவங்களுக்கு கால்சியம் இரும்பு சத்து தேவைப்படுவதால் தினமும் 2 பேரிச்சம்பழங்களை சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிட்டு வந்தால் போதுமானது. அவங்களுடைய உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். ஸோ அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளட்ல அவங்களுடைய சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு சாப்பிட்றதும் ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துலாம் நீங்கள் இருக்கீங்கன்னா அதை நீங்கள் க்யூர் பண்ணிக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. ஒரு ஆரோக்கியமான உணவு தான் இந்த பேரிச்சம்பழம். உடல் பலகீனமாக இருக்கிறவங்க கூட தங்களுடைய உடலடையை தேத்திக்கிறதுக்கு ஆரோக்கியமான முறையில் இருக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை பாலில் கலந்து எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் ஏராளம், அதை நீங்கள் பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.